வணக்கம், வெல்னஸ் கோச் பாலா. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஸோ இந்த பதிவில் வந்து நான் மெயினாக வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இந்த 2022 பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இந்த இயர்ஸ் பிகினிங்கில் வந்து நிறையா வந்து ரெசொல்யூஷன் எடுத்திருப்போம், ஹெல்த்துக்காண்டி ரெசொல்யூஷன் எடுத்திருப்போம், நம்மளுடைய வெல்த்து இந்த மாதிரி லைஃப்பில் முன்னேறணும், என்ன மாதிரி கற்றுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்திருப்போம். பட் ஆனால் இந்த ஒரு டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ஒரு ரைட்டிங்கில் வந்து வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு நிறையா ரிசர்ச் இருக்குது. நான் இது சம்மந்தமாக ப்ரீஃபாக ஒரு வீடியோ போடலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ உலகத்தில் அதிகமாக வந்து பணம் சம்பாதிக்கிறவங்களாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் ரீதியாக வந்து ஒலிம்பிக்கு இந்த மாதிரி பெரிய கேம்ஸ் விளையாடக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய இலக்குகளை வந்து ரைட்டிங்கில் வந்து வச்சுருப்பாங்க. இன்னும் வந்து ரொம்ப தெளிவாக அவங்க பண்ணுறதா இருந்தால், நம்ம பண்ணுறதா இருந்தால் விஷன் போர்டு அப்படிங்கிற ஒரு விஷய டெக்னிக்கை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆழமாக பதிய வைக்கிறதுக்க வண்டி நமக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ் நமக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா இம்போசிஷன் கொடுப்பாங்க. இது வந்து இந்த எஸ்ஏயோ ஒரு சயின்ஸில் ஒரு ஈக்குவேஷனோ இல்லை ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒரு ஈக்குவேஷன் இதெல்லாம் வந்து நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஒரு டெக்னிக்கை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நீங்கள் அந்த இதை ரிமைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு இலக்குகளை வந்து நீங்கள் ரைட்டிங்கில் நீங்கள் எழுதிட்டீங்கனாலே 50% நீங்கள் வந்து நீங்கள் அதை அடைஞ்சதாக வந்து அர்த்தம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை எழுதும்போது உங்களுடைய ஐம்புலன்கள் கான்சியஸாக நீங்கள் வந்து அதை எழுதுறீங்க. எழுதும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு உங்களுடைய உணர்வுகளை வந்து நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. ஸோ அந்த அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கிடைக்கும். ஸோ அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்குகளை வந்து அடையிறதுக்கு உண்டான ஒரு அட்ராக்ஷனை வந்து ஏற்படுத்தும். அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு பிரபஞ்சத்தில் வந்து எதிரொலிச்சு அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி கிடைக்கும்னா, நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு பொருளாகவோ இல்லை பணமாகவோ இல்லைனா நீங்கள் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெயிட் ரிடக்ஷனுக்கோ எல்லா விஷயத்துக்குமே வந்து உதவும். ஈவன் வந்து படிக்கக்கூடிய பசங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இந்த டெக்னிக் வந்து பயன்பெறும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய இலக்குகளை நீங்கள் தைரியமாக வந்து எழுதுக்கு வந்து முயற்சி எடுங்க. ஸோ நான் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த மெத்தட் வந்து எனக்கு நிறைய வகையில் பயன்பட்டுருக்கு. ஸோ இது ஒரு அனுபவபூர்வமான உண்மை. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் அடுத்து ஒரு ப்ரீஃபாக ஒரு வீடியோ நம்ம போகலான்னு சொல்லிகிட்ருக்கோம். என்னுடைய கம்யூனிட்டி ஹெல்த் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், கோல்டன் மார்னிங் கிளப்பாக இருக்கட்டும், என்னுடைய எல்லா சோசியல் மீடியா நம்பர்களுக்கும் இந்த டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு அனுபவபூர்வமான டெக்னிக். நீங்கள் ரைட்டிங்கில் கண்டிப்பாக நீங்கள் எழுதிட்டு உங்களுடைய ஒரு வார அனுபவத்தை நீங்கள் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயோ கொடுத்துருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் நம்பரை எடுத்துகிட்டு வந்து எனக்கு நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெல்னஸ் கோச்சு வந்து பண்ணிகிட்ருக்கேன். 1-to-1 பண்ணிகிட்ருக்கோம், குரூப் ஆக்டிவிட்டியாகவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலிகிராம் ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப்போடைய லிங்க்கை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1-to-1 நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தால் வந்து என்னோட சில அசஸ்மெண்ட் இருக்குது, அது இருந்தால் மட்டும் அதில் நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் வந்து அதை 1-to-1 நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ. உங்களுடைய நாட்கள் வரக்கூடிய இந்த மந்த் வந்து சிறப்பாக போகணும்னு சொல்லிவிட்டு கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி.